ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். ரேசன் கடையில் பொங்கல் சாமான் வாங்கும்போது இந்த வேஸ்ட்டையும் இந்த சேலையும் சேர்த்தே நமக்கு கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த வேஸ்ட்டையும் சேலையும் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து மற்றவங்களுக்கு யாருக்காச்சும் அதை வந்து தூக்கி கொடுத்துருவாங்க. டெய்லரிங் தெரிஞ்சவங்க வந்து ஸ்க்ரீன் துணி, பெட் கவர் இந்த மாதிரி வந்து தச்சு யூஸ் பண்ணிக்குவாங்க. ரேசன் கடையில் கொடுக்குற இந்த வேஸ்ட்டி சேலையும் வச்சு நாலு டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக நான் சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரேசன் கடையில் கொடுத்த இந்த வேஸ்ட்டின் சேலையும் வந்து நிறைய பேருக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து இனிமேல் வந்து நீங்கள் வந்து தூக்கி தூர வச்சிடாதங்க. நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பட்டு சேரியெல்லாம் நம்ம வந்து நிறையா வச்சுருப்போம். அதை வந்து நம்ம ரெகுலராக வந்து பயன்படுத்த மாட்டோம். ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போனால் மட்டும்தான் நம்ம வந்து எடுத்து பயன்படுத்துவோம். இந்த விலையுயர்ந்த பட்டு புடவையெல்லாம் எப்படி பாதுகாப்பாக பராமரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பட்டு புடவையை பீரோவில் மடித்து வைக்கும்போது வேறு துணி எதுவும் நம்ம எடுக்கும்போது பட்டு புடவை கீழே விழுந்து மடிப்பெல்லாம் களைஞ்சி போயிடும். மடிப்பு எதுவும் களையாமல் எப்படி நம்ம வந்து இதை வந்து பாதுகாப்பாக வந்து வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ரேசன் கடையில் கொடுத்த இந்த வேஸ்ட்டி தாங்க எடுத்திருக்கேன். இந்த வேஸ்ட்டியை இப்படி சிங்கிளாக வந்து விரித்து விட்டுக்கலாம். விரித்து விட்டுட்டு ரெண்டாக வந்து நம்ம வந்து மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீளமாக வந்து மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு கையை வச்சு நல்லா வந்து அழுத்தி வந்து இதை வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து நம்ம வந்து ரெண்டாக மடிக்கும் போது வேஸ்ட்டி வந்து நமக்கு வந்து நீளமாக கிடைக்கும். இந்த மொத கரப்பகுதி இருக்குல்ல, இதை வந்து இப்படி வந்து நம்ம மடித்து விட்டுக்கலாம். மடித்து விட்டுட்டு கையை வச்சு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி வந்து நம்ம வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டுட்டு நம்மகிட்ட இருக்கிற ஒவ்வொரு பட்டு புடவையும் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து எடுத்து வைக்க போகிறோம். இப்போ நான் ஒரு பட்டு புடவையை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி அந்த கீழே இருக்க வேஸ்ட்டியை வந்து இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சுக்கோங்க. கையை உள்ளே விட்டுட்டு வைக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலேயும் இன்னொரு பட்டு புடவையை நான் எடுத்து வைக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பட்டு புடவையும் எடுத்து வச்சுட்டு அந்த கீழே இருக்கிற அந்த வேஸ்ட்டியை வந்து இந்த மாதிரி வந்து கையை உள்ளே விட்டுட்டு இப்படி நீங்கள் வந்து வேஸ்ட்டியை வந்து மேலே தூக்கி தூக்கி வைங்க. இந்த மாதிரி வைக்கும்போது 4 to 5 சேரீ கிட்ட நம்ம வந்து இந்த மாதிரி வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 5 சேரீ வந்து வச்சுருக்கேன். நம்மகிட்ட விலையுயர்ந்த சேரீயெல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து மடிப்பு எதுவும் களையவே களையாதுங்க. நமக்கு எடுக்கிறதும் ஈஸியாக இருக்கும். நம்ம சேரீ வந்து எப்படி அயன் பண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி விலை உயர்ந்த பட்டு புடவையெல்லாம் நம்ம வைக்கும்போது பாதுகாப்பாக வந்து நம்ம வந்து இதை வந்து பராமரிக்கலாம். இதில் வந்து புடவை மட்டும் நம்ம வைக்கணும்னு தேவையில்லைங்க. நம்மள்கிட்ட விலை உயர்ந்த சுடிதார் எதுவும் இருந்தா அப்படின்னா கூட அதை கூட நம்ம இதில் எடுத்து வைக்கலாம். ஸ்டோன் உள்ள சுடிதார் எதுவும் இருந்ததுன்னா அதை கூட இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து பராமரிக்கலாங்க. இப்போ ரெண்டு பக்கத்தையும் ஓரங்களை இப்படி உள்ளே வந்து நம்ம வந்து இப்படி மடித்து விட்டுக்கலாம். இப்படி மடித்து விட்டுட்டு நீங்கள் பீரோவில் வைக்கும்போது நம்மளோட துணி வந்து களையவே களையாதுங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ரேசன் கடையில் கொடுத்த வேஸ்ட்டியை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ரேசன் கடையில் கொடுத்த இந்த சேரீயை எப்படி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ரேசன் கடையில் கொடுத்த சேரீ எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் சிங்கிளாக வந்து இதை எடுத்துட்டு இதை வந்து நம்ம சேரீ வந்து எப்படி மடிப்போமோ அந்த மாதிரி வந்து இதை வந்து மடித்து எடுத்துக்கோங்க. துணியெல்லாம் காய போட்டுட்டு நம்ம எப்படி மடிப்போம் அந்த மாதிரி வந்து இதை வந்து ரெண்டாக வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை வந்து இந்த ஓரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சிசர் வச்சு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணும்போது நமக்கு வந்து ரெண்டு சேரீயாக நமக்கு வந்து கிடைக்குங்க. ரெண்டு துணியாக கிடைக்கும். நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து நமக்கு ரெண்டாக வந்து கிடச்சிருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு துணியை வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் வந்து இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதை மறுபடியும் ஒரு மடிப்பு வந்து இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க. மடித்து விட்டுட்டு இப்போ வந்து மறுபடியும் ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு கையை வச்சு வந்து நல்லா வந்து இதை வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு இப்போ வந்து மேலே இருக்கிறத அப்படியே வந்து கீழே கொண்டு போங்க. இப்போ இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்களே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இதை நம்ம வந்து டோர்மேட்டாக தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். 4 பக்கமுமே வந்து தையல் வந்து போட்டுக்கோங்க. 4 பக்கமும் போட்டுட்டு கிராஸாக வந்து போடணும்னாலும் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 4 தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு வந்து நம்ம வந்து டோர்மேட்டாக யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். கடையில் வாங்குகிற டோர்மேட்டை வந்து நம்ம வந்து வாஷிங் மிஷினில் வந்து போட முடியாது. அப்படி போடும்போது வந்து நூலெல்லாம் நமக்கு வந்து பிரிந்து வந்துடும். இதை வந்து நீங்கள் வாஷிங் மிஷினில் கூட போட்டு வந்து நீங்கள் வந்து துவைச்சி எடுத்துக்கலாங்க. இதை வந்து பாத்ரூம்லலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணியெல்லாம் நல்லாவே உறிஞ்சி எடுத்துரும். உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற அந்த பார்டர் வந்து தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரெண்டு பார்டரையும் ஒன்று சேர்த்துட்டு தையல் போட்டீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து அந்த பார்டர் வந்து நமக்கு வந்து தெரியவே தெரியாது. இப்போ நான் வந்து இதை வந்து தச்சு எடுத்துட்டு உங்ககிட்ட வந்து காட்டுதேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத.
நான் தச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இனிமேல் வந்து நீங்கள் வந்து ரேஷன் கடையில் கிடைக்கிற இந்த சாரீ எல்லாம் வந்து தூக்கி தூர வச்சிடாதங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், நமக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து தண்ணியையுமே வந்து சீக்கிரமாக உறிஞ்சிரும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி தையல் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த நடுப்பகுதியிலையும் வந்து தையல் வந்து போட்டிருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ஒரு மேட்டு வந்து இப்படி கிராஸாக போட்டிருக்கேன், இன்னொரு மேட்டு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து போட்டு எடுத்துருக்கிறேன். யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் ரேஷன் கடை சாரீயை இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வருஷம் பொங்கலுக்கு கிடைச்ச ரேஷன் கடை வேஷ்டியை வந்து சாரி வந்து மடிச்சு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணேன். இது வந்து போன வருஷம் வந்து எனக்கு கிடைச்ச வேஷ்டி. இதை வந்து நான் அப்படியே எடுத்து வச்சிருந்தேன். இப்போ இதை வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வேஷ்டியை வந்து இப்படி சிங்கிளாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி ரெண்டாக வந்து நம்ம மடிச்சுக்கலாம். ரெண்டாக மடிச்சுட்டு அந்த ஓரத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுக்கும்போது ரெண்டு வேஷ்டியாக வந்து நமக்கு கிடைக்கும். நான் இப்போ ரெண்டாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டு அதில் இருக்கிற ஒன்றை வந்து நான் மறுபடியும் மடிச்சுட்டு நான் மறுபடியும் அதை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுவும் நமக்கு வந்து ரெண்டாக கிடைக்கும். கட் பண்ணி எடுத்த இந்த வேஷ்டியில் இதில் இருக்கிற வந்து இந்த கரப்பகுதியும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படியே யூஸ் பண்ணலாம் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த கரப்பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை வந்து நான் சின்ன சின்ன பீசஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பூஜை ரூமில் வந்து சாமி ஃபோட்டோலாம் துடைக்கிறதுக்கு நம்ம வந்து வேறு வேறு துணி தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபோட்டோலாம் துடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நமக்கு சுத்தமாகவும் இருக்கும் அந்த துணி வந்து. இந்த மாதிரி பாருங்கள், நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது இந்த மாதிரி வந்து சாமி ஃபோட்டோலாம் துடைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். காட்டன் துணியாக இருக்கிறதுனால இது துடைக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம வந்து தண்ணியெலாம் தொட்டு துடைக்கணும்னு தேவையில்லை. சும்மா இந்த மாதிரி வந்து துணியை வச்சு துடைச்சாலே போதும். இந்த மாதிரி நான் ஒரு பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். தேவைப்படும் போது எடுத்து ஃபோட்டோ துடைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். கண்டிப்பாக வந்து இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ரேஷன் கடை வேஷ்டியை இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதெல்லாம் இன்னொரு வேஷ்டி வச்சுருக்கோம்ல, இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இட்லி தட்டு வச்சுருக்கேன். இந்த இட்லி தட்டுக்கு தகுந்தார் போல் நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லிலாம் அவிக்கும் போது இந்த மாதிரி வந்து ரேஷன் கடை வேஷ்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல துணியும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா காட்டனாக இருக்கிறதுனால நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி அவிக்கும் போது எண்ணெய் தடவி அவிக்கிறதுக்கும் இந்த மாதிரி துணி போட்டு அவிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எண்ணெய் தடவி அவிக்கும் போது அந்த இட்லி வந்து காஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம வந்து துணியில் வந்து இட்லி ஊற்றி அவிக்கும் போது அந்த இட்லி வந்து எப்போவுமே காயாமல் சாஃப்டாக இருக்கும். கட் பண்ணதில் இன்னொரு வேஷ்டி வச்சுருக்கோம்ல, இதை நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி கோதுமை அரிசி மசாலா பொடியெல்லாம் நம்ம திரிப்போம்ல, அதுக்கு வந்து மல்லி இதெல்லாம் வத்தல்லாம் காய வைக்கிறதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். காய வச்சுட்டு இந்த துணியை வந்து நான் அலசி வச்சுக்குவேன். நான் மறுபடியும் எப்போமாச்சு இந்த மாதிரி வந்து கோதுமை அரிசியெல்லாம் காய வைக்கும்போது நான் மறுபடியும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி ரேஷன் கடை வேஷ்டியில் வந்து நீங்கள் வந்து மசாலா பொடியெலாம் திரிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து காய வச்சு பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் ரேஷன் கடையில் கொடுக்குற வேஷ்டி சேலையெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் வைக்காதங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தேன் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லே கனெக்ட் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.